வணக்கம். செய்தித் துளிகள் ஆரம்பம். பதவி ஏற்ற பிறகு முதல் முறையாக டெல்லி செல்லும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று மாலை பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்கிறார். அப்போது கூடுதல் தடுப்பூசிகளை வழங்குமாறும் பல்வேறு நலத்திட்டங்களை கேட்டும் வலியுறுத்துவதாக தெரிவித்துள்ளார். புதிதாக பொறுப்பேற்க உள்ள மாவட்ட கலெக்டர்களுடன் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கலந்தாலோசனை செய்தார். எந்த எதிர்ப்பு வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன் என்று சசிகலா பரபரப்பாக பேசியுள்ளார். ஊரடங்கு முடிந்ததும் சுற்றுப்பயணம் செய்வதாகவும் தெரிவித்துள்ளார். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியில் நேற்று கொரோனா தடுப்பூசி போடுவதற்காக பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்து நின்று தடுப்பூசியை போட்டுக்கொண்டனர். பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை வழங்கியதில் பாலியல் தொல்லை கொடுத்ததற்கு சிவசங்கர் பாபா டெல்லியில் கைது செய்யப்பட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கம் அருகே உள்ள சாத்தங்குப்பம் பகுதியில் உள்ள சுசில்ஹாரி இன்டர்நேஷனல் பள்ளியின் நிறுவனர் சிவசங்கர் பாபா. இவர் கடந்த 20 ஆண்டுகளாக அந்த பள்ளியை நடத்தி வருகிறார். பல மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளதாகவும் புகார்கள் வந்துள்ளன. தூத்துக்குடியில் ஒரே நாளில் 180 டன் மீன்கள் பிடிபட்டன. மீனவர்கள் கடுமையான மகிழ்ச்சிக்கு உள்ளாகினர். ராமேஸ்வரம் பாம்பன் தூக்கு பாலத்தில் நேற்று அதிகாலையில் ரயில்கள் சென்றன. அப்போது அந்த பாலத்தில் பொருத்தப்பட்ட சென்சார் கருவியில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதிக அளவு அதிர்வு ஏற்பட்டது. இதனால் ராமேஸ்வரம் செல்லும் ரயில்கள் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்பட்டன. அதில் வந்த பயணிகள் சிறப்பு பேருந்துகளில் அனுப்பி வைக்கப்பட்டனர். தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்ட தூக்கு பாலத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்க இந்த கல்வி ஆண்டுக்கான பாட புத்தகங்கள் நெல்லை மாவட்டத்துக்கு வந்துள்ளன. இவை பாளையங்கோட்டை வெங்கடேசபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் கல்லணையை வந்தடைந்தது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை பாசனத்திற்காக கல்லணையில் இருந்து நேற்று 7 அமைச்சர்கள் தண்ணீரை திறந்து வைத்தனர். அணையிலிருந்து தண்ணீர் சீறி பாய்ந்தது. கொரோனா ஊரடங்கில் தொடர்ந்து தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான நமது இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹால் மீண்டும் திறக்கப்பட்டு உள்ளது. நேற்று தாஜ்மஹாலுக்கு சுற்றுலா பயணிகள் வந்தனர். குடும்பமாக அமர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்த காட்சி இது. வரும் 21ஆம் தேதி முதல் பேருந்துகள் இயங்குவதாக அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். அரசு பேருந்துகளை சுத்தப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கொரோனா ஊரடங்கிற்கு பிறகு பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தீவிரமாக துயரத்தில் உள்ளனர். இதை துடைக்கும் விதமாக வருகின்ற 21ஆம் தேதி முதல் பேருந்துகள் இயங்கும் வாய்ப்பு இருப்பதாக மக்கள் எதிர்பார்க்கின்றனர். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொரோனா காலங்கிறதுனால அனைவருமே மாஸ்க்கு கட்டாயமாக போடணும், கைவுறைகள் போடணும். இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, ஜப்பானில் கொரோனா வைரஸ் தொற்று நோயின் முடிவுக்கு வர பிரார்த்தனை செய்யும் விதமாக புகுஷிமா மாகாணத்தின் 57 மீட்டர் உயரத்தில் அமைக்கப்பட்டு உள்ள புத்த கடவுளான ஹனானின் சிலைக்கு முகக்கவசம் அணிவிக்கப்பட்டுள்ளதை காணலாம். இத்துடன் செய்தி துளிகள் நிறைவடைந்தன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை கதமும் சேனலோடு. உறவுகள் தொடரட்டும்.